ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா சிக்கனும் மஷ்ரூமும் போட்டு செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு அடுப்பில் பாலை காய்ச்சிக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சமாக தான் போட்டேன், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு காளான் வந்து ரெண்டு காளான் எடுத்து அது பொடியாக நறுக்கிக்கலாம். பாஸ்தா இப்போ நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். சிக்கனும் வெந்துருச்சு, அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பூண்டும் மஷ்ரூம் பொடியாக அரிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும், ரொம்ப வேண்டியதில்லை. நம்ம இந்த சிக்கனும் மஷ்ரூமும் ஃப்ரை பண்ணுறதுக்காகத்தான். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த சிக்கனையும் போட்டலாம். சிக்கன் போட்டுட்டு மஷ்ரூம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் போடலாம், இது ஒயிட் சாஸ் பாஸ்தாங்கிறதுனால மிளகாத்தூள் போட்டால் கலர் மாறிடும். அதனால தான் சிக்கன் போட்டு சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம காளானை போட்டுக்கலாம். காளானும் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. சிக்கன் நான் வேக வச்சு பொடியாக அரிஞ்சிட்டேன். இப்போ காளானும் இந்த பெப்பரில் போட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறம் இன்னொரு கடையில் ஒரு 1.5 டீஸ்பூன்னு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகட்டும், கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக அரிஞ்சிருக்க பூண்டு போட்டுக்கலாம். இடையிலேயே நம்ம இந்த காளானையும் நம்ம போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொடியாக அரிஞ்சிருக்க பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு லேசாக ஒரு வதக்கு வதக்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கு நல்லா பூண்டும் பட்டரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா ஓரளவுக்கு பெரும் நல்லா வெந்துருச்சு, இதில் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் மைதா எடுத்துக்கிட்டேன். அது இந்த பட்டர்லேயே போட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கலந்து விட வேண்டாம். கலந்துட்டுருக்கு நல்லா ஒரு டம்ளர் பால் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. நீங்கள் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி 1.5 டம்ளர் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இடையில இடையில நமக்கு இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பால் அந்த மைதா பட்டரோடு சேர்ந்து நல்ல ஒரு குதிச்சு வரையில் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ லேசாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் போட்டுக்கிறோம், பாஸ்தா வேக வைக்கலையும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதனால் ரொம்ப போடாதீங்க, கரிச்சிரும். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மைதா அந்த பால் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளுடைய பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். பாஸ்தா போட்டு அடுப்பு இப்போ கம்மியாக வச்சுருங்க. கம்மியாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும், ரொம்ப நேரம் இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் பெரி பெரி மசாலா போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக இந்த பெரி பெரி மசாலாங்கிறனால எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாஸ்தாவுக்கு போடுற மசாலா தான் அது. அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய மசாலாலையும் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால தான் நான் முதலே உப்பு கம்மியாக போட்டேன். இப்போ நம்மளுடைய சிக்கனையும் அந்த மஷ்ரூமையும் இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ஹர்ப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது. நான் இது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன்ட்டு. இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலு விட்டு வந்த உடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் என் பையனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.